ஹை விவர்ஸ், இந்த உலகத்திற்கு சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே காட்டு வளங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அவங்க உயிரவே பணைய வச்சு கூட சில ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி சில கேமராமேன்ஸ் ஃபோட்டோ எடுக்கும்போது சில விலங்குகள் அவங்ககிட்ட பாசமாகவும் சில விலங்குகள் அவங்களை எதிர்பாராமல் தாக்கவும் செஞ்சுருக்கு. அந்த மாதிரி நடந்த சில சம்பவங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ எண்டு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மேஜிக் மீர்கேட்ஸ், இந்த மீர்கேட்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே அமைதியான அதே நேரத்தில் பாசமான விலங்கு கூட சொல்லலாம். இதுங்க மனிதர்களுக்கு எப்போவுமே ஆபத்து ஏற்படுத்துறது இல்லை, அதாவது நம்ம வீட்டில் வளர்க்குற பூனைக்குட்டி மாதிரியே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விலங்கை பார்த்தா கூட பயத்தில் அங்கேருந்து ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறோமா. இப்படி பயப்படக்கூடிய மீர்கேட்ஸ் கும்பலில் இந்த ஒரு மீர்கேட்ஸை மட்டும் பார்த்தோன்னா அந்த விலங்கு ஃபோட்டோ எடுக்கிறதாக வந்த ஃபோட்டோகிராஃபரை பார்த்து பயப்படாமல் அவர்கிட்ட வந்து ரொம்பவே பாசமாகவும் ஏதோ பழக்கமான ஒரு மாதிரி அவர் கூட இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தூரத்துலேருந்து வேற ஒரு விலங்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கேமரா எடுத்து பார்க்கும்போது அவர் ஹெல்ப் பண்ணுற மாதிரியே தூரத்தில் ஏதாவது விலங்கு இருக்கா அப்படின்னு அவர் தலைக்கு மலை இரண்டே பார்த்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட கூட்டில் இருந்த ரெண்டு மீர்கேட்ஸை இவர்கிட்ட கூப்பிட்டு வந்து ரொம்பவே அழகான போஸும் கொடுத்துருந்துருக்கு. போலார் பியர், இந்த போலார் பியர் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான விலங்குகளில் ரொம்ப முக்கியமான ஒன்று கூட சொல்லலாம். காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய சில ஆபத்தான விலங்குகிட்ட நெருங்குற அளவு கூட இந்த பனிக்கட்டி பக்கத்தில் நெருங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த போலார் பியர் கிட்ட பக்கத்தில் நெருங்கி போய் டாக்குமெண்ட்ரி பண்ணணும் அப்படின்னு கார்டன் புக்கோன் என்ற ஒரு கேமராமேன் முடிவு பண்ணுறாரு. சரி, இதுக்காக நம்ம பனிக்கட்டிக்கிட்ட இருந்து உயிரோட சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காகவே கண்ணாடியில் செய்யப்பட்ட பெட்டிக்குள்ளே இருந்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு ட்ரை பண்ணியிருக்காரு. இப்போ மூச்சு வர்றதுக்காக கண்ணாடியில் போடப்பட்ட சில துளைகள் மூலமாக இவர் மூச்சுக்கத்தை மோப்பம் பிடிச்சி அவர்கிட்ட பனிக்கட்டி வந்திருக்கு. வந்ததையும் அந்த கண்ணாடியை உடச்சு இவர் சாப்பிட்றதுக்காக அந்த போலார் பியர் ட்ரை பண்ணியிருந்திருக்கு. அந்த கண்ணாடி அதோட நகங்களை வச்சு தாக்கி ரொம்ப நேரம் எதுவும் பண்ண முடியுன்றதுக்காக அவர் விட்டு போயிருந்திருக்கு. அப்போ அந்த கண்ணாடிக்குள்ள இந்த கேமராமேன் வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப பயத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு வெளியே வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஒருவேளை நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லயன் அட்டாக், நம்மள அந்த ஒரு ஜூக்கோ இல்லைன்னா காட்டுக்கோ போனாலோ சிங்கத்தை நேரடியாக பார்த்து ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுவோம். அப்படி நம்ம ஆர்வத்தில் கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அதை நம்ம பக்கத்தில் வந்து தாக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சம்பவத்தில் நேரடியாக சிங்கம் கிட்ட மாட்டினவர் தான் கிரகா ஸ்பிரிங். இவர் ஒரு நாள் அதிகாலை நேரத்தில் அவரோட காருக்கு பக்கத்தில் படுத்து சிங்கத்தை ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் பின்னாடி சில சிங்கங்கள் வந்துட்டு இருந்ததை அவர் கவனிக்காமலே விட்டுருந்திருக்காரு. பக்கத்தில் அந்த சிங்கம் வரதை பார்த்து இவர் டக்குன்னு கார் எடுத்து போகிறதுக்கு தேவையான நேரம் இல்லாதால அந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் அசையாமல் நின்றுருந்திருக்காரு. அப்போ அந்த சிங்கம் ஒரு பெருசாக எடுத்துக்காம அவர் விட்டு போயிருந்திருக்கு. ஒருவேளை அவர் கார் எடுக்க ட்ரை பண்ணியிருந்தாரா அந்த இடத்துல கண்டிப்பாக இறந்துருப்பாரு. ஆங்கிரி சீப், பிபிசியோட கேமரா மேக் நடந்த ஒரு பரிதாபமான சம்பவம் தான் இது. ஒரு நாள் பிபிசி டீம்ல இருந்து காட்டுக்குள்ள டாக்குமெண்ட் எடுக்கிறதாக போயிருந்திருக்காங்க. பொதுவாக அந்த மாதிரி இடத்துக்கு போறவங்க எல்லாம் பெரும்பாலுமே சிங்கம் சுறாமீன் சிறுத்தை இல்லைனா கொரிலானால மட்டும்தான் ஆபத்து வரும். ஆனால் ஒரு ஆட்டுனால தான் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அந்த கேமராமேன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாரு. இந்த கேமராமேன் ஷூட் பண்ணிட்டு இருக்கப்போ அவர்கிட்ட ஒரு ஆடு ஒன்று வந்திருக்கு. இவருக்கு பக்கத்தில் அந்த ஆடு வந்துட்டு இருந்தனால அந்த ஆடு பாசமாக பழக தான் ட்ரை பண்ணுது அப்படின்னு நம்பி இவரும் அதை வீடியோ எடுத்திருந்திருக்காரு. ஒரு ஆடு தானே அசால்ட்டை நினச்சா அவரோட மெயின் பாயிண்ட்லேயும் முட்டிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் போட்டதையுமே இந்த வீடியோ வைரல் ஆகி பல மில்லியன் லைக் வாங்கியிருக்கு. எல்க் அட்டாக், எல்கன்றது ஒரு மான் வகையை சேர்ந்தது. இது ஒரு கொம்பு பார்த்தோன்னா ரொம்பவே கூர்மையாக இருக்கும். ஒரு நாள் கிரேட் சுமோக்கி மவுண்டைன் நேஷனல் பார்க்கில் தனியாக நின்றுட்டு இருந்த ஒரு எல்க ஒரு கேமராமேன் ஃபோட்டோ எடுத்திருந்திருக்காரு. அதை பார்த்தது அவர்கிட்ட அந்த எல்க் வந்து தலையில் மூட்டி விளையாடிட்டு போயிருந்திருக்கு. தெரியாமல் நம்ம எதிராக அடிச்சுக்கிட்டா கூட உயிர் போகிற மாதிரி வலிக்கும். அப்போ அந்த எல்க் முன்ன கேமராமேனுக்கு எப்படி வலிக்கும்? உங்களுக்கு இது மாதிரி ஆடோ மாடோ இல்லைனா எதுக்கிட்டையாச்சும் மண்டே கொடுத்து முட்டு வாங்கின அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. லயன் ஸ்னாச்சர்ஸ் கேமரா, எப்பவுமே காட்டுக்குள்ளே போகும்போது ரொம்பவே பாதுகாப்பாகவும் காட்டு விலங்குகிட்ட இருந்து தள்ளி இருந்து தான் ஃபோட்டோ எடுக்கணும். ஆனால் ஒரு நாள் 57 வயசான பிக்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஒருத்தர் பாஸ்ட்வானில் இருக்கிற மஸ்ட் கேம் ரிசர்வில் இருக்கிற காட்டு விலங்கு எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுக்கலாம்னு போயிருந்திருக்காரு. அப்போ அங்கேருந்து சிங்க கூட்டத்தில் இருந்த ஒரு சிங்கம் அவரோட கார் பக்கத்தில் வந்து கார்லேருந்து ரொம்பவே காஸ்ட்லியான கேமரா ஒன்று தன்னோட வாயால் கடிச்சு எடுத்து கொண்டு போயிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேமரா தன்னோட குட்டிகள் கிட்ட கொடுத்து விளையாட்டு பொருள் மாதிரி விளையாடவும் செஞ்சிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த இடத்துல இருந்து சிங்கங்கள்லாம் போனதுக்கு அப்புறமா அந்த கேமரா எடுத்து பார்க்கும்போது அந்த சிங்கத்தோட பழுத்தடம் மட்டும் தான் இருந்திருக்கு. மற்றபடி அந்த கேமராக்கு எதுவும் ஆகவே இல்லையா. ஓகே வாஸ், இன்றைக்கி நம்ம பார்த்து வீடியோவில் உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு 100 லைக்ஸ் வர வைங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.